வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் மைதா கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்துருந்தோங்க. அந்த சிக்கன் ஃப்ரை 15-20 பீஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். நீளமாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், ஒரு குடை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. 2 நிமிஷம் வதங்கினாலே போதுங்க. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம் பாதி வதங்கினதுமே பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுமே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி காய்கறிகளை ஓரமாக வச்சுட்டு நடுவில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துருங்க. முட்டையோட காரத்திற்கு தேவையான 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முட்டையை மட்டும் கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி முட்டையை நடுவில் சேர்த்துட்டு கலக்கும்போது முட்டை நல்லா உதிரி உதிரியாக வருங்க. 2 நிமிஷத்துலேயே முட்டை நல்லா வதங்கி இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்துருங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு வேக வச்சிருக்க சாதம் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கெமிக்கல்ஸ் நிறையா இருக்க சாஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.